ഇവിടെ എന്താണ് നടക്കുന്നത്, വരുന്നവൻ ആരാണ് എന്നൊക്കെ മനസ്സിലാക്കിയാൽ ഈ ലോകത്തുള്ള ആരും പിന്നെ ഇങ്ങോട്ട് വരില്ല. ஸோ ஹை ஃப்ரெண்ட், வணக்கம் அண்டு, வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் இப்போ ஏதாச்சும் ஒரு தமிழ் டியூட்டோரியல் இல்லை லோகோ டியூட்டோரியல் பேனர் டியூட்டோரியல் போடுறோன்னா இது வந்து நம்ம பிஎல்பி ஃபைலாகவே தந்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம பிஎல்பி ஃபைல்லாம் என்ன, அந்த பிஎல்பி ஃபைல்லாம் என்ன, அந்த பிஎல்பி ஃபைலுக்கான தெளிவான விளக்கம், அதை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நீங்கள் நம்ம சேனலில் வந்திருக்கீங்கன்னா பிஎல்பி ஃபைல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிஎல்பி ஃபைல்னா என்ன அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறேன், நீங்களும் எப்படி ஓனாக பிஎல்பி ஃபைல் மேக் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து இப்போ இந்த பிஎல்பி ஃபைல்னா என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாங்க. இது வந்து என்னோட டிஃப்ரெண்ட்டான ஒரு கைன் மாஸ்டராக இருக்கும், பிக்சல்லேபாக இருக்கும். நீங்களும் இந்த பிக்சல்லேப் வேணால் சொல்லுங்கள். இது நீங்கள் நார்மல் பிக்சல்லேகளே, நார்மல் பிக்சல்லேப்லேயும் இந்த பிஎல்பி ஃபைலை ஆட் பண்ணலாம். இந்த பிஎல்பி ஃபைல்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அப்படின்னா, அந்த தம்ப்நெயிலை நீங்கள் எதுவுமே பண்ணாம உங்களோட பிக்சல் லேபில் ஆப்பில் வர வைக்கிறது பேர் தான் பிஎல்பி ஃபைல். இது வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு இந்த தம்ப்நெயிலெலாம் பண்ணவே தெரியாது கைஸ். ஓகே, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு சில தம்ப்நெயிலெலாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 10 தம்ப்நெயில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு தம்ப்நெயில் பண்ணியிருக்கேன்னா, இந்த தம்ப்நெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பண்ணவே தெரியாது. இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கடுப்பாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு விருந்து மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்பி ஃபைல் இருக்குது. அதாவது விருந்துனா எப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நான் பண்ண தம்ப்நெயில் இருக்குல்ல, இப்போ இந்த கேரக்டர் பேக்னு ஒரு தம்ப்நெயில் பண்ணியிருக்கேன், இந்த தம்ப்நெயில அப்படியே உங்கள் மொபைலில் நீங்கள் வர வச்சுக்கலாம். வர வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னா மட்டும் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணலாம். இந்த தம்ப்நெயில் வந்து இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பிஎல்பி ஃபைல். பிஎல்பி ஃபைல்லாம் இப்போ நான் ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் கஷ்டமே படாமல் உங்களோட இங்கே இருக்குல்ல ஓப்பன் பிஎல்பி ஃபைல்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஓப்பன் பிஎல்பி ஃபைல்னு இருக்குல்ல, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே நான் இது எல்லாமே நான் சேவ் பண்ண தம்ப்நெயில்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இப்போ நான் ஒரு கிரேடியண்ட்டே மேக் பண்ணுறேன்னா, இந்த கிரேடியண்ட்டை நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு பண்ணியிருப்பேன். நீங்கள் கஷ்டமே படாமல் உங்களோட மொபைலுக்கு வர வச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் பிஎல்பி ஃபைல். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து நான் ஒரு தம்ப்நெயில் இப்போ அபவுட்லாம் இருக்குது, இப்போ அபவுட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இது எல்லாரோட பிக்சல் லேபிளையும் இருக்கும், நார்மல் பிக்சல் லேபிளையும் இருக்கும். இப்போ நான் இப்போ இந்த இது வந்து தர்றேன் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து நான் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. நானே இது வேறு சேனல் தான் இருக்கேன். நம்ம கஷ்டமே படாமல் இது இதில் வர வச்சுட்டோம், அதுக்கு பேர் தான் பிஎல்பி. உங்களுக்கு தெளிவாக இப்போ பிஎல்பி ஃபைல்லாம் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த பிஎல்பி ஃபைலை எப்படி நம்ம இந்த பிக்சல் லேபிளை ஆடு பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் 3 இருக்குது. இது வந்து நான் இந்த தம்ப்நெயில் 3 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். இப்போ ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் நோ வியூஸ் வாட் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இந்த தம்ப்நெயில் நீங்கள் பண்ணவே தேவையில்லை, அப்படியே உங்களோட மொபைல் வந்துடும். நீங்கள் இங்கே ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் வேணாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த 3 மேலே அந்த 3 கீழே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது நான் பண்ணதில் நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் நான் அடிக்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா அடித்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த லோகோ வேணாம், இப்போ சரோகமே லோகோ வேணும்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு அழுகு கிராண்ட் மாஸ்டர் அழுகிறது நல்லா இல்லை, அழுகிறது வேணால் எடுத்துக்கலாம். நான் பண்ணது அப்படியே உங்களுடைய பிக்சல் லேபில் வர வைக்க பேர் தான் பிஎல்பி ஃபைல். இது உங்களுக்கு காலப்போக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பண்ணது எல்லாமே நீங்கள் ஈஸியாக வர வச்சுக்கலாம். இது எப்படி நான் வர வைக்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு லிங்க் தர்றீங்க, நான் எப்படி என்னோட இந்த 3 கிளிக் பண்ணி இந்த ஓப்பன் பிஎல்பி ஃபைலில் நான் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற லிங்க் எல்லாமே எங்கே தருவேன் அப்படின்னா நம்ம ஆப்பில் தான் தருவேன். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிஎல்பி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஎல்பி ஃபைல் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன்ல, அதுவே நான் எடுத்து நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன வீடியோனா, ஓகே, இந்த ஃப்ரீ ஃபயர் மாஸ்கோர் லோகோ பிக்சல் லேபு பிஎல்பி ஃபைல்னு நான் ஒரு வீடியோ தந்திருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு பிஎல்பி ஃபைலுக்கு பிஎல்பி ஃபைல் வீடியோ தான். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இதை கிளிக் பண்ணி நான் வந்து நீங்கள் இப்படி தான் டவுன்லோடும் பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் ஒரு வீடியோ சொல்கிறேன்னா அந்த வீடியோ நீங்கள் இப்படி தான் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நான் டவுன்லோடில் போயிட்டேன். டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவீங்க, மாஸ்கோ TF50 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணி டவுன்லோடும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆகுதா டக்குன்னு பாத்தீங்கன்னா ஆகுது. கொஞ்சம் இது நம்ம கேன்சல் தந்துடலாம். ஓகே, நான் டவுன்லோட் இன்னைக்கு கொஞ்சம் நெட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கு, டவுன்லோட் ஆன பிறகு பேசுறேன்.
ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே மாஸ்கோட் FFTன்னு ஒரு இது இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஓகேவா இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவை இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லேபில் நீங்கள் போடணும்னா உங்களுக்கு தேவை வந்து இஜெட் அச்சீவர் அப்படின்னு ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் தரேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். பிக்சல் லேபும் இந்த பிக்சல் லேபும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாலே பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இஜெட் அச்சீவர் அப்படின்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வர ஆப் தான் அந்த பச்சை கலரில் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது டவுன்லோட் பண்ணினே நீங்கள் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை தந்து வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா அதை தந்து இப்போ நான் இஜெட் அச்சீவர் அப்போனா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு இப்போ நான் டவுன்லோட் பண்ணேன்ல, நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணது டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா டவுன்லோட் பண்ண டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க, மாஸ்கோட் FFTன்னு இருக்கும். ஓகேவா அந்த மாஸ்கோட் FFT வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமா இருக்கும், எங்கே இருக்கும்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தேட என்கிட்ட நிறைய இருக்குது ப்ரோ, நான் எக்கச்சக்கமாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு கடுப்பாக இருக்கும்னா என்னமா பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒன்று தெரியுதா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு ஒன்று இருக்கா, இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டேட்டை கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ தான் டவுன்லோட் பண்ணோம், அதனால் டேட்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும், லாஸ்ட்டு அதில் தான் இருக்கும். இந்த இருக்கா மாஸ்கோட் FFT ஜிப் ஃபைல் அப்படின்னு இருக்கும், ஜிப் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இங்கே வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே மாஸ்கோட் FFT ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்ஸு டேட்டா பிஎல்பி தம்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மேலே உள்ளதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாஸ்கோட் FFT அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை என்னமா பண்ணணும், இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த காப்பி ஆப்ஷனை கொடுத்துருங்க. காப்பி ஆப்ஷனை தந்துட்டு இங்கே மேலே இப்போ டவுன்லோடு ஒன்று இருக்கா டவுன்லோடு, அதை கிளிக் பண்ணி இங்கே டிவைஸ் மெமரின்னு ஒன்று இருக்கா, அந்த டிவைஸ் மெமரியை தாங்க. இந்த டிவைஸ் மெமரியை தந்துட்டு நீங்கள் பிக்சல் லேபில் ஒரு ஃபோட்டோவோ இல்லை பிக்சல் லேப் அப்போ டவுன்லோட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிக்சல் லேப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும் கைஸ். ஓகேவா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பிக்சல் லேப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டாலே இந்த பிக்சல் லேபுன்னு இந்த ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு இஜெட் அச்சுவலில் வந்துருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும், புதுசாக ஏற்றுனீங்கன்னா இருக்காது. ஓகேவா இப்போ நான் ஆல்ரெடி நீங்கள் பிக்சல் லேப் ஆப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும் கைஸ். ஓகேவா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டெக்ஸ்டைலும் ஆட்டோ சேவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த ப்ரெஷர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த ப்ரெஷர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, இது வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா எதுக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போட்டிருந்தா வரும், ஆனால் இந்த டெக்ஸ்டைல்ஸும் ஆட்டோ சேவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணனால இந்த ஆட்டோ சேவ் இருக்கும், இந்த டெக்ஸ்டைல் ஆனால் இந்த ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் இருக்காத பட்சத்தில் என்னவா பண்ணணும், இந்த ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கா, இந்த ஒரு ப்ளஸ் பட்டன் தெரியுதா, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ ஃபோல்டர்னு இருக்கா, அந்த நியூ ஃபோல்டரில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா என்னென்ன டைப் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணலை, ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணாதவங்க இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த மாஸ்கோட் FFTன்னு ஒன்று காப்பி பண்ணல, அந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ், இது நான் மேலே தூக்க முடியலை. உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பந்தா இதை இதை கம்மியாக ஆகுது, இங்கே கீழே உங்களுக்கு ஒரு பச்சை கலரில் தெரியுதா, அந்த பச்சை கலரில் கிளிக் பண்ணி அப்ளை ஆல் ஃபைல்ஸு ரீப்ளேஸ்னு தந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாஸ்கோட் FFTங்கிறத இங்கே ஆட் ஆயிடும். இப்போ நீங்கள் என்னமா பண்ணணும், இப்போ வந்து நீங்கள் பிக்சல்லே பாப்பை ஓப்பன் பண்ணணும். பிக்சல்லே பாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எல்லாமே வெளியே போயிடுறேன், பிக்சல்லே பாப்பை ஓப்பன் பண்ணி பிக்சல்லே எப்படி நான் கிளிக் பண்ணிட்டேன், இப்போ மூணு புள்ளி கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் பிஎல்பி ஃபைல் தர்றேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த மாஸ்கோட் FFTன்னு ஒன்று இருக்கா, இங்கே எங்கள் மாஸ்கோட் FFT வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். நான் எக்கச்சக்கமானதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன், நான் எப்படி கிரியேட் பண்ணுறது நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா. ஓகேவா கைஸ் மாஸ்கோட் FFT அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா வரும், இந்த இருக்கா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே மாஸ்கோட் FFTன்னு வந்துருச்சு. ஓகேவா இது வந்து நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி தந்தது, நீங்கள் இந்த இடத்துல வெறும் உங்கள் நேம் மட்டுமே சேஞ்ச் பண்ணால் போதும் கைஸ். ஓகேவா நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஓகேவா சப்ஸ்கிரைபர்ஸ்னு போட்டேன். ஓகேவா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா எனது ஃப்ரீயாக ஒரு லோகோவோ பேனரோ தம்னைலோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஒரு பிக்சல் பிஎல்பி ஃபைல். ஓகேவா இங்கே பாருங்கள் நான் மேக் பண்ணது இங்கே இருக்குது.
உங்களுக்கு ஒரு செகண்ட்ல வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு போட்டோவை டவுன்லோட் பண்றீங்கன்னா அது எங்க இருக்கும், டிவைஸ் மெமரியில டவுன்லோட்ல இருக்கும். ஓகேவா, டவுன்லோட்ல இருக்கும். ஓகேவா, நான் தந்தது நீங்க கரெக்டா தேடிடுங்க. இப்ப நான் ஒரு டைட்டில் தரேன்ல, நீங்க அதை வந்து இப்ப டேட் வந்து நான் தந்துட்டேன். ஓகேவா, டேட் வந்து தந்துட்டேன், மறுபடியும் சொல்றேன். இங்க மாஸ்கோ லோகோ இருக்கு, அதே வியூ தரணும். வியூத் வந்து இங்க ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா, என்னது லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் மெமரியில் பிக்சல் லேப்னு ஒன்று இருக்கும், அந்த பிக்சல் லேபுக்குள்ளே போகணும். அதில் ப்ரெசர்ஸ்னு இருக்கும், இல்லை இருக்காது, நீங்கள் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருந்தால் தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரெசர்ஸ்னு அந்த ஃபோல்டரை தந்து கிரியேட் பண்ணி இந்த ப்ரெசர்ஸ்க்குள்ளே போய் இந்த பச்சை கலர் தந்து தந்துட்டீங்க அப்படின்னா, பச்சை கலர் தந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிக்சல் லேபில் அந்த மூணு புள்ளி கிளிக் பண்ணி ஓப்பன் பிஎல்பி ஃபைலில் வந்துடும். இப்போ நான் ஓப்பன் பிஎல்பி ஃபைலில் எக்கச்சக்கமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நான் டக்குன்னு வந்து இப்போ நான் வெளியே போயிடுறேன். ஓகே, நான் எதுக்காண்டி நான் பண்ண தம்ப்னெயில் எதுக்காக சேவ் பண்ணி வைக்கிறேன்னா, இப்போ நான் ரொம்ப அவசரம் ஒரு வீடியோ பண்ணணும்னா டக்குன்னு பிக்சல் லேபில் போவேன். பிக்சல் லேபில் போய் நான் வந்து தன்ன தம்ப்னெயில் ஏதாவது தம்ப்னெயில் பார்ப்பேன். ஓகே, இப்போ இந்த தம்ப்னெயில் இந்த தம்ப்னெயில் பார்த்துருவேன். இந்த தம்ப்னெயில் பார்த்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மட்டுமே இருக்கும், அந்த எழுத்து மட்டுமே சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகேவா, இப்போ இந்த கண்டென்ட்டை என்ன, ஹவு டு மேக் பிஎல்பி ஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். ஓகேவா, பிஎல்பி ஃபைல்னு போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது இந்த ஒரு கண்டென்ட்டுக்கு இந்த ஒரு ரூபாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்ல, ரைஸ்டாரு காசு இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் ஓகே. ஓகேவா, என்னது 1 கோடியா, இதுவும் இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாங்க. ஓகேவா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் தர பிஎல்பி ஃபைலில் ஆட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிஎல்பி ஃபைல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை, சி யூ, பை ஏ சிக்கோ, பை பை. நல்லதே சீங்க, நல்லதே நடக்கும்.